என்ன குட்டீஸ், எல்லாரும் 10th டே லாஸ்ட் டேக்கு வந்துட்டுமா? விபிஎஸ்ல ஆன்லைன் விபிஎஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாம் நல்ல சந்தோஷமா இருந்தீங்களா? இந்த 10 நாளும் எப்படி எல்லாம் நீங்க சந்தோஷமா இருந்தீங்க? பப்பட் ஷோ பார்த்தீங்களா? பாட்டு பாடினீங்களா? நல்ல வசனம் எல்லாம் படிச்சீங்களா? நீங்கெல்லாம் அங்கிள் நிறைய கதைலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த 10 நாளும் 10 கதைங்க கேட்டிருப்பீங்க. 10 வீரர்களை பத்தி படிச்சீங்க இல்லையா? சரி, என்னென்ன எப்படி எல்லாம் இருந்துச்சு பப்பட் ஷோலாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா நீங்க? சரி, இன்னைக்கு என்ன நம்ம படிச்சோம்? ஏசு கிறிஸ்துவை பத்தி படிச்சீங்களா? இவர் என்ன, அரசர்களின் வீரர் இவர் தான் இல்லையா? ஏசு கிறிஸ்து எல்லா அரசர்களுக்கும் இவர் தான் ஒரு பெரிய அரசர், பெரிய வீரர். இப்படி தானே நீங்க படிச்சீங்க? எப்படி இவர் அரசர்கள் எல்லாருக்கும் வீரர் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்றீங்களா? அவர் கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா இல்லையா? எல்லா ராஜாங்களுக்கும் மேலான ராஜர் ஏசு கிறிஸ்து தான் இல்லையா? ஸோ ஏசு கிறிஸ்து பத்தி நீங்க என்ன படிச்சீங்க? அவரை போல நம்ம இருக்கணும் அப்படின்னு அங்கிள் சொல்லி கொடுத்தாங்களா? எப்படி எல்லாம் அவரை போல இருப்பீங்க? முதல் ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? லவ் ஒன் அனதர், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம எல்லாரும் குடும்பத்தில் அன்பு இருக்கா நமக்கு? ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அன்போடு இருக்கிறீங்களா? ஸ்கூலுக்கு போனால் அன்போடு இருக்கிறீங்களா? சர்ச்சுக்கு போனால் அன்போடு இருக்கிறீங்களா? எல்லாம் ஏசு கிறிஸ்து சொன்ன முதல் காரியம் நம்மளுக்கு என்ன? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு இருக்கணும். சரி, இன்னைக்கு 10 நாள் விபிஎஸ் முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த அன்பு மாத்திரம் நம்ம எப்பொழுதும் நம்ம இருதயத்தில் வச்சுருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அன்போடு இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஏசு கிறிஸ்து வேறு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? தாழ்மையோடு இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மரியாதையாக இருக்கணும், தாழ்மையை அணிஞ்சு கொள்ளணும் இல்லையா? தாழ்மைனா என்ன? ஓ, நான் பெரிய இவன், நான் பெரிய சேரில் தான் உட்காருவேன், நான் ஏரோப்ளைனில் தான் போவேன் அப்படின்ட்டு இல்லை. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளை தாழ்த்தி வைக்கிறோமோ கர்த்தர் நம்மளை மேலே உயர்த்துவார். இதுதான் நம்மளுக்கு ஏசு கிறிஸ்து கிட்டேருந்து நம்ம நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேர்ட் காரியம் என்ன கற்றுக் கொடுத்தார் ஏசப்பா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்க வேண்டும் இல்லையா? இன்னைக்கு அங்கிள் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன தப்பு பண்ணுறோம், பெரிய பெரிய தப்பு பண்ணுறோம். அவங்கள நம்ம என்ன சொல்லணும்? ஓகே, உன்னை நான் மன்னிச்சிட்டேன், நீ போய் சொல்லக்கூட வேண்டாம். உங்கள் மனசில் அந்த தவறை, மற்றவங்க செய்கிற தவறை அப்படி எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் ஏசப்பா நம்ம தவறும் அவர் மன்னிப்பார். இல்லைன்னா என்ன, நம்ம தவறும் மேலே கணக்கில் எழுதிடுவார். இவன் அவனை மன்னிக்கலை, இவன் அவளை மன்னிக்கலை, நம்ம ஏன் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் எழுதிடுவாங்க உங்கள் தப்பை. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும். இதுதான் ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தார். ஸோ முதலாவது அன்போடு இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் மன்னிக்கிற குணம் உள்ளவங்களாக இருக்கணும். மூன்றாவது தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஏசப்பா பற்றி நீங்கள் எல்லாம் படிச்சிங்க இல்லையா? 10 நாள் ஒவ்வொரு வீரரை பற்றி நம்ம படித்தோம் இல்லையா? மோசஸ் பற்றி படித்தோம், எலியா பற்றி படித்தோம், ரூத்து, எஸ்தர், யோபு, அப்புறமா யோவான் பற்றி, அப்புறமா வந்துட்டு நம்ம மார்ட்டின் லூத்தர், அப்புறமா இன்னொருத்தரை விட்டுட்டேனே ஆண்டி, சரி பரவாயில்ல நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். அப்புறமா வந்துட்டு யாரு, கடைசியாக நம்ம ஏசு கிறிஸ்துவை பற்றி படித்தோம். எல்லா வீரர்களுக்கும் அவர் தான் முதல் வீரர். ஹீ இஸ் அவர் கிரேட்டஸ்ட் லீடர். ஸோ நம்ம கர்த்தர் ஏசு கிறிஸ்து தான் நமக்கு ஹீரோ, நம்ம எல்லாம் ஜீரோ. இப்படி தான் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகணும். நான் ஜீரோ, ஏசு தான் எனக்கு ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கடவுள் உங்களையும் ஒரு பெரிய ஹீரோவாக ஆக்குவார். சரி, விபிஎஸ் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. மீண்டுமாய் நம்ம அடுத்த வருஷம் விபிஎஸ்ல சந்திப்போம். அதுவரை நீங்கள் படித்ததெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் சொல்லி பாருங்கள். பைபிளை நிறையா படிங்க, நிறைய ஜபம் பண்ணுங்க. கர்த்தருக்குள் எப்படி நம்ம நடக்கணுன்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பை பை குட்டீஸ், எல்லாருக்கும் see you.